ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகேஸ்வரன் ட்ரேடிங் டெக்னிக் இன் இந்தியசீரியா ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்கில் கேண்டல்ஸில் ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு லாங்கர் அப்பர் ஷேடோ ஒரு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷேடோ இருக்கலாம் இல்லைன்னா ஷேடோ இல்லாமல் ஒரு ரியல் பாடி இருக்கலாம் அதாவது ஓப்பனுக்கு பக்கத்துலேயே க்ளோஸ் ஆனால் ஒரு ரியல் பாடி இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஓகேங்களா அப்போது ஒரு டே கேண்டில் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டே கேண்டில்ல மார்னிங் ஃபுல்லாகவே யார் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டை பையர்ஸ் கண்ட்ரோல் பண்ணி மேலே கொண்டு போகிறாங்க இந்த எண்ட் ஆஃப் செக்ஷன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் அதை டாமினேட் பண்ணி மார்க்கெட்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து கீழே வந்துட்டு மேலேருந்து மார்க்கெட்டை கொண்டு வந்து கீழே எங்கே ஓப்பன் ஆச்சோ அதுக்கு நியர்பைல வந்து என்ன பண்ணுறது க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அதை ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிறத சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இதில் நம்ம தெரிஞ்சிடும் இப்போது இங்கே பாருங்கள் இதில் இது தெரியுதுங்களா அதாவது மார்னிங் ஃபுல்லாகவே ஓப்பன் எங்கே இருந்தால் கீழே ஓப்பன் ஆகுது ஆனால் எங்கே போச்சுன்னா மேலே போயிட்டு என்ன இருக்குது ஒரு பையர்ஸ் நல்லா கண்ட்ரோல் பண்ணி மேலே கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டுக்கு ரெண்டு விதமான இருக்குது பேரிஷம் இருக்குது புல்லிஷும் இதில் இருக்குது ஆனால் பட் இருந்தாலும் ரெண்டுமே என்னன்னா இட்ஸ் இண்டிகேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இப்போ இதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அதாவது இந்த டே கேண்டலுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்குரிய ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு இதுவே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபர்மேஷன் கூட இது ஒன் ஆஃப் த கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இதுதான் இதோட லிமிட்டேஷன் எந்த இதுவுமே என்னன்னா ஒரு ஒன் ஆஃப் த கன்ஃபர்மேஷனாக தான் நம்ம எடுத்துக்கணும் தவிர அதுதான் ஷுவராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கூடாது எடுத்து கூடாது அப்படிங்கிறது நம்மளோட இது சின்ன ஒரு விஷயம் ஓகேங்களா இப்போ இந்த இதில் பாருங்கள் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஒரு அப்பர் ட்ரெண்டில் என்ன ஆகுதுன்னா ஃபார்ம் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறோம் இங்கே பாருங்கள் ஒரு ரெசிடன்ஸில் மீன்ஸ் ஒரு அப்பர் ட்ரெண்டில் ரெசிடன்ஸில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகுறது வாய்ப்பு இருக்குன்னா ரிவர்ஸல் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே இங்கே பாருங்க ஒரு புல் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகுது அது செல்லிங் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் கீழே ஓப்பன் ஆகுதுல நம்ம செல்லிங்க்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம்னு சொல்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கெயிட்ஸ் அடுத்த கேண்டலில் பாருங்கள் இங்கே பாருங்கள் அந்த ரவுண்ட் பண்ணி அந்த அந்த டாட்டாட்டு இடத்துல ஒரு நல்ல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்குது அது ஒரு டவுன் ட்ரெண்டை என்ன பண்ணுது இண்டிகேட் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ரெண்டு செக்ஷன் என்ன இருக்குது டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட் ஒரு இது இல்லாமல் அதுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆயிருக்கு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டாக கொடுத்துருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம் ஓகேங்களா வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது பெட்டர் அப்படிங்கிறது சொல்கிறோம் இங்கே பாருங்கள் ஒரு அப் ட்ரெண்டு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகுது பிஎரிஸ் ரிவர்சல் நடந்துருக்குது இங்கே பாருங்கள் ஒரு அப் அதில் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகிருக்கு டவுன் ட்ரெண்டு கிடச்சிருக்கு ஓகே சொன்னவரில் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைஸ் ப்ளூவில் லோவஸ்ட் ப்ரோக்கரேஜில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ